விஜய் டிவியில் கடந்த 5 ஆண்டுகளாக பிக்பாஸ் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி வருகிறது. கமல் அறிமுகம் செய்து வைத்த போட்டியாளர்களில் மக்களை அதிகம் ஆச்சரியப்படுத்தியவர் திருநங்கை நமிதா மாரிமுத். தமிழ் பிக்பாஸ் வரலாற்றிலேயே முதல் திருநங்கை போட்டியாளர் இவர்தான். நிகழ்ச்சியில் 5வது போட்டியாளராக சுவாரஸ்யமான ஆளுமையாக அறிமுகப்படுத்தப்பட்டார் நமிதா மாரிமுத்து. கடந்த 2011 ஆம் ஆண்டு பொறியியல் 3ஆம் ஆண்டு படிக்கும் போது பாலின மாற்றத்தை உணர்ந்து வீட்டில் இருந்து வெளியேறினார் நமிதா. இதனால் மேற்கொண்டு படிக்க இயலவில்லை என்ற போதும் மாடலிங் மூலம் மக்கள் மத்தியில் பிரபலமானார். அறுவை சிகிச்சை முடிந்து தன் வாழ்க்கையில் பல போராட்டங்களுக்கு பிறகே தனது பெற்றோர் தன்னை ஏற்றுக்கொண்டதாக நமிதா குறிப்பிட்டிருக்கிறார். திருநங்கைகளுக்காக நடத்தப்படும் ஃபேஷன் ஷோவில் மிஸ் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்திய நமிதா ஸ்பெயினில் நடந்த மிஸ் டிரான்ஸ்டார் இன்டர்நேஷனல் 2020 விருது போன்றவற்றை வென்றுள்ளார். மிஸ் சென்னை, மிஸ் பாண்டிச்சேரி, மிஸ் இந்தியா போன்ற பல்வேறு அழகி போட்டிகளில் பட்டம் வென்றவர். மாடலிங் துறையை தேர்வு செய்து அதில் தனது சமூகத்தின் சார்பாக பங்கேற்று வருவதாக கூறுகிறார் நமிதா. மாடலிங் மட்டுமின்றி சினிமாவிலும் நடித்துள்ளார் நமிதா மாரிமுத்து. சமுத்திரகனி இயக்கிய நாடோடிகள் படத்தில் நடித்துள்ள நமிதா பாடல் ஒன்றும் பாடியிருக்கிறார். பிக்பாஸ் தொடக்க விழாவில் பேசிய நமிதா மாரிமுத்து, என்னை போன்ற திருநங்கைகளை சில பெற்றோர் ஒதுக்கும் நிலை தொடர்ந்து வருகிறது. அப்படி செய்யாமல் பெற்றோர் அவர்களை அரவணைத்தால் என்னென்ன மாற்றம் அவர்களுக்குள் வரும்? அவர்கள் இந்த சமுதாயத்தில் நல்ல இடத்தை பிடிக்க உறுதுணையாக இருக்கும். திருநங்கைகளுக்காக குரல் கொடுக்கும் விதமாக முடிந்தவரை அவர்களை பற்றிய மற்றவர்கள் பார்வையை மாற்றுவதற்காகவுமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளேன் என தெரிவித்துள்ளார். இந்த பிக்பாஸ் சீசனில் புதிய வார்த்தையை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் கமல். அந்த வகையில் இந்த முறை திருநங்கைகளை பால் கடந்தோர் என்று அழைக்கலாமா என்று புதிய வார்த்தையை பரிந்துரைத்தார் கமல். பிறகு நல்லெண்ணத்துடன் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு வந்துள்ள நமிதாவை வாழ்த்தி பிக்பாஸ் வீட்டிற்குள் அனுப்பி வைத்தார். திருநங்கையான IPS அதிகாரி ஒருவர் எழுதிய புத்தகத்தை கமலுக்கு நமிதா மாரிமுத்து பரிசளித்தார். பாஸ்போர்ட்ல என்னுடைய பெயரை மாத்தினதை பார்த்து வெளிநாட்டுல ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா அங்க இப்படி செய்ய முடியாது, இறுதி வரைக்கும் ஒரே பெயர்தான் என்கிற தகவலையும் பிக்பாஸில் தெரிவித்தார் நமிதா மாரிமுத்து. மாடலிங் மட்டுமின்றி கொரோனா தாக்கம் அதிகமாக இருந்த காலகட்டங்களில் பல சமூக சேவைகள் செய்தவர் நமிதா. திருநங்கைகள் சிலருடன் சேர்ந்து கொரோனா ஊரடங்கால் வேலை இழந்து வருமானம் இல்லாமல் சாப்பாட்டிற்கு சிரமப்பட்ட திருநங்கைகள் பலருக்கு உதவி செய்துள்ளார். சர்வதேச அழகி போட்டிகளில் திருநங்கைகளின் இந்திய பிரதிநிதியாக இருந்தவர் இவர் மட்டுமே. தன்னை போல பலரையும் உருவாக்கி அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதுதான் நமிதாவின் கனவாம். அவருடைய கனவு நிறைவேறி பிக்பாஸில் அவர் வெற்றி பெறவும் வாழ்த்துவோம்.